அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வகையில் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்கறது மல்பெரி பற்றி பார்க்குறோம். மல்பெரினா என்ன அப்படின்னா, நம்ம பட்டுப்புழுக்காக வளர்க்கக்கூடிய செடி இது வந்து மல்பெரி செடின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு 10 வகை மல்பெரி செடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதிகமாக இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா V1, MR2, G4 அப்படின்னு ஒரு 3 ரகம் நம்மள்ட்ட வந்து தமிழ்நாட்டில் நல்லா போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு வந்து V1, MR2, G4 வந்து என்ன ஒரு வித்தியாசம்னா, G4 V1 இலையோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், வறட்சி கொஞ்சம் தாங்கி வராது. ஆனால் MR2 வந்து உங்களுக்கு வந்து வறட்சி நல்லா தாங்கி வரும், இலையோட சைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். உங்களுக்கு மகசூல் எடுத்திங்கன்னா வந்து V1 G4 ஈல்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், MR2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது வந்து பட்டுப்புழுக்காக மட்டும் பண்ணுறது இல்லைங்க, ஆட்டு பண்ணைக்கு, மாட்டு பண்ணை, முயல், அது மாதிரி கால்நடைகள் எல்லாத்துக்கும் மல்பெரி நாம் வந்து அதிகமாக கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் நமக்கு வந்து இதில் வந்து மல்பெரியில் கிடைக்குது. நம்ம வாரத்தில் 3 நாள் மல்பெரி கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மாடோ ஆடோ அது மாதிரி கால்நடைகள் எல்லாத்துக்கும் வெயிட் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கூடும், சரிங்களா? அதனால் மல்பெரி நீங்கள் வாங்கி ஆட்டு பண்ணக்காரர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். மல்பெரி நாற்று உங்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 96 59 37 50 98 இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்கிறாங்க. மல்பெரி நாற்று V1, MR2 ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் பேசிக்கலாம். அவர் பேர் சரண், நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.